என்னோட அன்பான வணக்கங்கள். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், இதை பக்காவாக அரேஞ்ச் செய்த என்னோட பிஆர்ஓ திரு அந்தரன் சார் அவர்களுக்கும், ஒரு அழகாக ஒரு நிகழ்ச்சியை எப்படி எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எந்த திசையோடு செல்ல வேண்டும் என்பதற்கு மெயின் வந்து ஒரு தொகுப்பாளர் சரியில்லை என்றாலும் அது கொஞ்சம் சங்கடமாக ஆகிவிடும். ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்த கவிதாம் அவர்களுக்கும், மற்றபடி இங்கே வந்திருக்கும் இவங்க நாலு பேருமே ரொம்ப வித்தியாசமான இடத்துலேருந்து வந்தவங்க தான். நிறைய அவங்களோட பயணம் நிறைய கடந்து வந்திருக்கிறாங்க, நிறைய மனிதர்களை சந்தித்து வந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்ததுக்கு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக என் டீமுக்கே ரொம்ப பெருமை. அதுவும் வானதி மேம் வந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, ஒரு மெயில் பண்ணுங்கன்னாங்க, அதுக்கப்புறம் நான் வேண்ட மேடம்னு உடனே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்மணிகளோட உயரம் இருக்கிற இந்த நம்ம சமுதாயத்தில் கீழே யாரோ பண்ணுற தவறுகளும் நம்மளை வந்து ரொம்ப சங்கடப்படுத்தி தான் இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு வந்து என்னோட எப்படி நன்றி சொல்கிறது தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த ஆல்பம் தயாராகும் போது நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது புடி சார் நண்பர்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் என்ன காஸ்ட்டு கொடுத்தனோ அந்த காஸ்ட்டோட கொஞ்சம் கூட கூட வந்துச்சு, பரவாயில்ல நம்ம பண்ணிடுவோன்னாங்க. அதே மாதிரி ரெகுலராக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா வீட்லேயுமே பெண்மணி இருக்கிறாங்க, பெண் இல்லாத வீடே எங்கேயுமே இருக்காது. அவர் ஆள் இல்லாத ஊர் எப்படி இருக்காதோ அதே மாதிரி பெண் இல்லாத வீடே இருக்காது. இதை நம்ம தான் கொண்டு போகணும். அதனால் யார் மேலேயும் பழி போடாமல் யாரோ செய்கிற ஆண் தவறுக்கும் நானும் பொறுப்பேற்று தான் ஆணாக பிறந்ததற்கும் வெக்கப்படுகிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு அவங்கள வந்து காலில் விழுந்து கேட்குறேன். பத்திரிகை நண்பர்கள் தான். அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து லேப்பில் போட்டு காட்டின மேடத்துக்கு, சிவகாமி மேடத்துக்கு, அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எந்திரிச்சு சொன்னாங்க, எனக்கு வந்து எதை பற்றியும் தேவையில்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஒரு ரூபா கூட காசு வேண்டாம், இதை எல்லாத்துட்டையும் கொண்டு சேருங்க, சின்ன முயற்சியாக இருந்தால் கூட அது பெருசாக போகும், கண்டிப்பாக நீங்கள் முழு ஒத்துழைப்போட கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அணைக்கும் கரங்கள் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே என்ன மிகப்பெரிய விஷயம்னா ஒரு 100 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனால் அந்த 100 குழந்தைங்களுக்கும் வெறும் ஆசிரமமாக மட்டும் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லைன்னு இந்த உறவில் அந்த குழந்தைங்க நினைக்காம தாயாகவும் தந்தையாகவும், நான் இப்படி ஒரு ஆசிரமத்தை சென்னைக்குள்ளே பார்த்ததே கிடையாது, அவ்வளோ வியப்பாக அவ்வளோ ஒரு ஒரு அழகான கல்வியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த கல்வி இருந்தால் அந்த பெண்மணிகளெல்லாம் குழந்தை அம்மா அப்பா இல்லைங்கிற ஃபீல்கள்லாம் அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கும் அணைக்குக்காரங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறேன். அதே போல் என் கூட ஒர்க் பண்ண என்னோடய கேமராமேன் விவேக் அவர்களுக்கும், என்னோடய எடிட்டர் வந்து செல்வாஜி அவர்களுக்கும், என்னோட மற்றும் என்னோடய படத்தில் அந்த நடிக்க சொன்ன அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்காங்க, அந்த பாப்பா மேடை கூப்பிடணும், மோனிகா அவர்கள். அதே போல் செல்வராஜ் சாரும் என்ன வரைக்கும் கேமராவில் போய் நடித்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் அவரும் பண்ணியிருக்கிறாரு. அந்த பாப்பாட்டில் கதையே சொல்லலை, ஏன்னா பயந்துடுவாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சஸ்பென்ஸாக தான் ஷூட்டிங் காட்டி கூட்டிகிட்டு போனேன் நான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் தான் அதுக்கு மேலே பார்த்துக்கணும். மீண்டும் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, என்னோடய ஒட்டுமொத்தமான என்னோடய டீமு, அதே மாதிரி என்னோடய மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர் அவர்கள், கமர்ஷியலாக எல்லாமே இல்லை முழு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணார். அதே மாதிரி சீனிவாஸ் சார், அதே மாதிரி பாடல் ஆசிரியர் முத்து விஜயன் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வரிகளை எழுதி கொடுத்தார், தாய் இழந்த குழந்தைக்கு தகப்பன் அன்பு தாய்ப்பால் அப்படின்னு ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இடத்துலையும் அழகான வரிகள் இருக்கும். பெண் சூடும் பூக்களோ காயாவதில்லை, இந்த வரைக்கும் பெண்கள் சூடுற எந்த பூக்களுமே காயாகாது, அந்த அந்த ஒரு ஒரு வரிகளையும் அழகாக வந்து வச்சு கொடுத்தார். அதே மாதிரி அந்த பெண் சார்ந்து இந்த விஷயத்தை மேடம் சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் ஒரு கதையாக பண்ணாமல் பாடலாக கொண்டு போயிருக்கலான்னு. நான் எதற்கு அதை சொல்லப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பாலியல் ஒரு பெண் சார்ந்து மட்டும் கிடையாது, அது பெண்ணுக்கு பின்னாடி பெரிய ஒரு குடும்பம் இருக்குது, பெரிய உறவுகள் இருக்குது, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் அப்படி மின்னெடுத்தாமல் அந்த குடும்பத்தையும் காட்டணும். இதோட நோக்கமே என்னன்னா, அந்த பெண் மிஸ் ஆகிற மாதிரி அவன் தகப்பனும் மிஸ் ஆகிட்டார். ஜாலியாக வாழ்ந்தவங்க, அழகான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ஒரு நல்ல இடத்துக்கு படித்து பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பொண்ணை மிஸ் ஆகிருக்காங்க, ஒரு தகப்பனை மிஸ் ஆகிருக்காங்க. அதுக்காக தான் இந்த கதையும் வந்து சொல்லப்பட்டது. அதனால தான் போர் அடிக்காமல் ஒரு 7 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாலியலதையும் அழகாக சொல்ல வேண்டும். ஏன்னா என்னோட நோக்கமே 6வதுலேருந்து 11th வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படணும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைங்களோட ஒரு ஒரு பயம் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறது அவங்களே ரெடி ஆகணும்னு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அவங்களோட சப்போர்ட் கொடுத்து நல்லபடியாக ஒரு விஷயத்த பண்ணுங்கள். படம் பண்ணுற நேரத்தில் நான் வந்து படம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். இந்த ஆல்பம் ஏதாவது பேசப்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் உண்மையில் என்றைக்குமே நன்றி கடனாக அவங்களுக்கெல்லாம் இருப்பேன். நன்றி, வணக்கம்.